அப்போ என்னென்ன தவறுகளை செய்திடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் இல்லை, நம்ம தாய் தந்தையை இழந்து விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செஞ்சுருக்கணும். எல்லாத்தினாலையும் தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால நம்ம அந்த முன்னோர் வழிபாடு செய்யாமல் விட்டுறக்கூடாது. தர்ப்பணம் மட்டுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மாற்றாக நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிட்டுருக்கலாம். குறைந்தது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ வாங்கி கொடுத்துருக்கலாம். மறக்காமல் வழிபாட்டை செஞ்சிடணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்காய்க்கு சாப்பாடு வைக்க மறந்துடவே மறந்துடாதீங்க. அதுவுமே முன்னோர் வழிபாட்டுக்கு ஈடானது தான், முன்னோர்களுக்கு நாம் வைக்கின்ற உணவு போல். அப்போ காலையில் எந்திரிச்சதுமே முன்னோர்களை வழிபட்டு விட்டு குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு கருப்பு எல் கலந்து தயிர் சாதம் காகத்துக்கு வச்சிடணும், அதை மறந்துடாதீங்க. இப்போ இது எதுவுமே பண்ண முடியல, என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியல, படையல் போட முடியல, காக்காய்க்கு சாப்பாடு கொடுக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் எள்ளும் தண்ணீரும் வாச்சு இறைச்சிருங்க. வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறதுக்கான முறைகள் இருக்கிறது. அதை பெரியோர்கள் அந்த அறிவுறுத்தலின்படி செய்தல் நல்லது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். குலதெய்வ ஆலயத்துக்கு போகிறத மறந்துடவே மறந்துடாதீங்க. கண்டிப்பாக குலதெய்வ ஆலயத்திற்கு போய் ஒரு விளக்காவது ஏற்றி வழிபட்டு இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மறந்தும் கூட அந்த தவறை பண்ணிடாதீங்க, போகாமல் இருந்துடாதீங்க. போனீங்கன்னா அவ்வளவு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். முன்னோர்களோட ஆசீர்வாதமும் சரி, நமது குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் இந்த ஆடி மாதம் வருகின்ற முதல் அமாவாசையிலே நமக்கு கிடைக்கும். விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விரதம் இருக்கிறத மறந்துடவே கூடாது. அமாவாசை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி இந்த அமாவாசை விரதம் அப்படிங்கிறது உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அசைவம் எக்காரணம் கொண்டும் கூடாது. இந்த ஒரு நாள் வந்து அசைவத்தை தவிர்த்துடுங்க. தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்கவங்க நல்லது. இல்லை தொடர்ந்து சாப்பிட்டுருக்கோம் எங்களால் முடியாதுன்னு நினச்சா கூட இந்த அமாவாசை என்று சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அது உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி ஆரோக்கியத்தை வழங்க வல்லது, முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தர வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆண்களாக இருக்கின்ற பட்சத்திலே முகசவரம் அன்று செய்தலை தவிர்த்துக்கணும். முகசவரம் செய்கிறது, முடி வெட்டுறது, தொலைதூர பயணம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளுதல் ரொம்ப நல்லது. வெளியிடங்களுக்கு போய் அன்றைக்கி சாப்பிட்றதையும் தவிர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் இன்றைய தினத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், அமாவாசை திதி என்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். கடனை தீர்க்கணும்னு திருப்பி செலுத்தினா அது நல்லது. யாருக்கும் இன்றைக்கி கடன் தர வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தவறுகளை இந்த அமாவாசை திதியில் செஞ்சிட வேண்டாம். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து தெய்வ வழிபாடு செய்யலாம், முன்னோர் வழிபாடு செய்யலாம், உசிதமானது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.